அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப பசங்க சுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா, RX 100 அந்த வண்டி தான் இப்ப நம்ம வச்சிருக்கிறோம். அந்த RX 100 என்ன இருக்குது அப்படிங்கறத வீடியோலையும் பார்க்க போறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த RX 100 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1985 1996 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்போ வந்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிக பிக்கப் உள்ள பைக்காக இருந்தது இந்த பைக்கு தாங்க. அப்போ அந்த வண்டி வந்தப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன் 19,000 or 20,000 என்னமோ இருந்துச்சு. இன்னைக்கு இந்த வண்டி ரேட் என்ன தெரியுங்களா, 1.5 லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்குது செகண்ட் ஹேண்டில் மட்டுமே. இப்போ நான் வச்சுருக்கிற இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்கிறாரு, அவர் வாங்கினதே வந்து பார்த்தீங்கன்னா 1 லாக் வாங்கியிருக்கிறாரு இந்த வண்டியை. அப்படி என்னடா இருக்குது 1 லாக் கொடுத்து வாங்குற அளவுக்கு இந்த வண்டியில், செகண்ட் ஹேண்டில் 1 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கணுமா வண்டியை அப்படின்ட்டு கேட்டிங்கன்னீங்களேன். இதில் இருக்கிற ரெண்டே விஷயம், எக்ஸாஸ்ட் பிக்கப்பு, எக்ஸாஸ்ட் சவுண்டு தரமாக இருக்கும். ரோட்டில் போனீங்கன்னீங்களேன் என்ன சூப்பர் பைக் இருந்தால் தான் பசங்க திரும்பி பார்ப்பாங்களா, இந்த பைக் இருந்தால் போதும் பசங்க அப்படியே திரும்பி பார்ப்பாங்க, எக்ஸாஸ்ட் சவுண்டு போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியோட பிக்கப், இது வரைக்கும் இந்த வண்டியோட பிக்கப் அடிச்சுக்க வேறு வண்டி வரல, அந்த அளவுக்கு இருக்குது இந்த வண்டியோட பிக்கப். சரிப்பா இவ்வளோ பேச, அதுக்கப்புறம் மைலேஜ் எல்லாம் என்னப்பா கிடைக்குது அப்படின்ட்டு கேட்பீங்க, கண்டிப்பாக கேட்பீங்க. ஆனால் அந்த மைலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40 to 45 தான் கிடைக்கும், 45 கூட கிடைக்காது, அதிகபட்சமே 40 தான் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலெலாம் வண்டி 1 அடி முன்னாடி போகாது சரிங்களா, அவ்வளோதான் வண்டி. யாராவது கொடுத்து மைலேஜ் அது இதுலாம் டியூன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஏதோ கிடைக்கும்னு வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட டாப் ஸ்பீடு, என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது வெல் மெயின்டைன் அண்ட் வெல் கண்டிஷன்டு வண்டி. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்துட்டு 110 to 120 வரைக்கும் டாப் ஸ்பீடு ரீச் பண்ணி இந்த வண்டி, அதாவது வெல் மெயின்டைன் தெளிவாக சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு என்னப்பா என் வண்டியெல்லாம் போக மாட்டேங்குது அப்படின்ட்டுலாம் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில் அடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா, வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டு நோட், அதாவது வண்டி நின்றுட்டு நீங்கள் ரேஸ் பண்ணுறப்போ என்ன சவுண்டுங்கிறது காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ரோட்டில் ஓட்டுறப்போ வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா இதுதான் எக்ஸாஸ்ட் சவுண்டு, அடுத்து ரோட்டில் ஓட்டி காமிக்கிறேன் வாங்க. இப்போ பாருங்க இந்த வண்டியோட பிக்கப் எப்படி இருக்குதுன்னு. இதுதாங்க இந்த வண்டியோட கேட்டிங்களா, வண்டி இந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 இல்லை 200 cc பைக் சேர்த்திங்க. தரமான சவுண்டு, இந்த சவுண்டை வச்சுட்டு யாராவது ரோட்ல போனா பார்க்காம இருப்பாங்களா சொல்லுங்க நீங்களே. பைக்கில் போகிறவங்களை திரும்பி பார்க்குறாங்க அந்த அளவுக்கு இருக்கு. அளவுக்கு இருக்குது பப்ளிக்கோட ரியாக்ஷனும். வேற லெவலுங்க அங்கே பாருங்க, சின்ன பசங்கள்லாம் திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க.